ஹாய், வணக்கம். நான் உங்கள் பிரியாராஜு கிச்சன் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன டிஷ்ஷு செய்ய காமிக்க போகிறேன்னா உகாதி பச்சடி அப்படின்னு சொல்கிறது. உகாதி பச்சடினா தெலுங்கு நியூ இயர் வருது இல்லையே, உகாதி, அந்த உகாதிக்கு இதுதான் ஸ்பெஷல் உகாதி பச்சடி அப்படின்றது. உகாதி பச்சடி என்றது அறுசுவையும் கலந்தது, அதாவது நம்ம வாழ்க்கை கூட இதே போல தான் அறுசுவையும் கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் பூஜை பண்ணும்போது முதல்ல இதை செஞ்சு சாமியிட்ட படைச்சிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் இதை தான் எடுத்துப்பாங்க. இதை எடுத்துட்டதுக்கப்புறம் தான் ஸ்வீட் சவரி வேறு ஏதோ டிஃபன் ஏதோ எல்லாமே சாப்பிட்றது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸை ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் ஒரு கப்பு தண்ணி திக்காக கரைச்சி அதையும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வேப்பப்பூ, அப்புறம் மாங்காய் சின்ன சின்ன சின்னதாக பொடியை நறுக்கியிருக்கோம். உடச்ச கடலை கொஞ்சம் நொய்யாக போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் முந்திரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து வெள்ளரி விதை, அது ஒன்று. இது ஒரு ஸ்பூனு, இது ஒரு ஸ்பூனு, இது ஒரு ஸ்பூனு, இது ஒரு 1.5 ஸ்பூனு. அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் ருசிக்கேற்ப கொஞ்சம் உப்பு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுப்பில் வைக்கிறதோ வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். முதல்ல இந்த பருப்புகள் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். உடச்ச கடல பவுடர், வேப்பப்பூ, மிளகாய்த்தூள், உப்பு, கரைச்சி வச்சுருந்த வெல்லம், அப்புறம் புளி, இது கொஞ்சம். இதெல்லாம் நம்ம கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கும். இது ஆளுக்கு ஒரு கப்பில் வீட்டில் எல்லோரும் சாப்பிட ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சிறு கசப்பு இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்தது தான். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேர் தமிழ் நியூ இயர் கூட இந்த பச்சடி செஞ்சு சாப்பிட்றாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.